ஹாய், இது ஃபாஹிம் ரஃபாயல். இன்றைக்கி ரீசனாக வந்து மதன் கௌரியோட வீடியோவில் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு விஷயம் பார்த்தேன். தமிழ்நாடு கிரிக்கெட்டில் இந்தியா கிரிக்கெட்டில் வந்து எதுக்கு வந்து ஓசி பிராமின்ஸ் தான் இருக்காங்க, ஏன் வந்து அதர் கேஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன்னா, இதெல்லாம் மதன் கௌரி போட மாட்டான்னு கமெண்ட் பண்ணியிருந்தேன். இன்னொருத்தவரை அதான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஏன்னா மதன் கௌரி ஒரு பிராமின், அதனால மதன் கௌரி இதை போட மாட்டான். ஸோ தயவு செஞ்சு அந்த முட்டா புண்டைக்கிட்ட கேட்காதீங்க. ஸோ இது வந்து நான் கண்டிப்பாக போட்டே ஆகணும், ஏன்னா இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு பண்ணுற ஒரு நல்லதுன்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்டு வந்து இன்னும் அழிஞ்சிட்ருக்கான் கிரிக்கெட் காண்டி. ஸோ அவனும் இதை பார்த்தா, இப்போ நாங்கள் அவ்வளோ பேசிக்கிறது இல்லை, இதை பார்த்தாவது வந்து திருந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்த, நான் எடுத்த கால்குலேஷன் படி கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து நெட்டில் வந்து கால்குலேஷன் எடுத்தேன். ஒரு சில வெப்சைட்டில் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸோட கேஸ்ட் என்ன, அவங்க பிராமின்ஸான்னு போட்டு பார்த்தா ஒரு சில வெப்சைட்டில் வந்து உள்ளே நுழைய முடியல. நீ வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கியா, நீ வந்து அது இதுன்னு எக்கச்சக்கமான இதெல்லாம் கேட்குறான். ஸோ மற்ற வெப்சைட்டில் பார்த்ததில் இது வரைக்கும் கிறிஸ்டின் வந்து 5 பேர் தான் இருந்திருக்காங்க இந்தியா கிரிக்கெட் டீமில், முஸ்லீம்ஸ் ஒரு 10-11 பேர் தான் இருந்திருக்காங்க. அது போக பிராமின்னு பார்த்தா அது ஒரு 20-25 பேர் வர்றாங்க. ஓசின்னு பார்த்தா ஜாட் கம்யூனிட்டி, சீக் கம்யூனிட்டி, பட்டேல் கம்யூனிட்டி, மராத்தா பிராமின், பெங்காலி பிராமின், தெலுங்கு பிராமின், ரஜபுத், கத்திரியா, கபு, இப்படி எக்கச்சக்கமான ஓசி பிசி கூட இல்லை, ஓபிசியில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார், அது யாருன்னா புவனேஸ்வர் குமார். ஸோ இவரை தவிர வேறு யாரும் ஓபிசி இல்லை. ஸோ அடுத்ததான் முஸ்லீம் பிளேயர்ஸ் ஓரளவு தான் இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரில, கிட்டத்தட்ட 135 கோடி மக்கள் தொகை நம்ம இந்தியா ஓடுது, ஆனால் பிராமின்ஸ் தான் நல்லா விளையாடுறாங்களா? ஒருத்தன் வெப்சைட்டில் போய் படித்தா என்ன போட்டிருக்கானா, நான் அதர் கம்யூனிட்டியை வந்து நான் வந்து குறை சொல்ல விரும்பலை, இருந்தாலும் நாங்கள் வந்து நல்லா தான் விளாட்றோம் அப்படின்றான். அப்போ மற்றவங்க வந்து நல்லா விளையாடலையா, பெர்ஃபார்ம் பண்ணலையா? இது பார்க்கும்போது அச்சசல் வந்து ஜீவா படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து பிராமின்ஸ் இல்லை அப்படி இப்படின்றாங்க. ஸோ அதுவும் நான் லிஸ்ட் எடுத்து வச்சிட்டேன், தமிழ்நாடு பிளேயர் வந்து பிராமின் யார் யாருன்னு. இது வரைக்கும் தமிழ்நாடுலேருந்து போன பரத் ரெட்டி, தினேஷ் கார்த்திக், எல் சிவராமகிருஷ்ணன், ரவிச்சந்திரன் அஸ்வின், வெங்கட் ராகவன், ஸ்ரீனிவாசன், ஸ்ரீகாந்த், டி எஸ் சேகர், பரத் அருண், ஓர்கேரி ராமன், ஹேமங் பதானி, லக்ஷ்மிபதி பாலாஜி, ஸ்ரீராம், சந்திரசேகர், சடகோபன் ரமேஷ், பத்ரிநாத், முரளி விஜய், அபினவ் முகுத், ராபின் சிங், இவங்க எல்லாருமே பிராமின்ஸ் தான். ஸோ லட்சுமிபதி பாலாஜிக்கு நீங்கள் போய் விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா அவர் நான் பிராமின் போட்டிருக்கோம். ஆனால் லட்சுமிபதின்ற பேர் எந்த கேனப்பயலாவது அதர் கேஸ்ட்டில் ஏதாவது வைக்கிறானா? இந்த கௌரி சங்கர், சந்திரசேகர், இதெல்லாம் எந்த கேஸ்ட்டில் வைக்கிறாங்க? உங்களுக்கே புரியலையா, லட்சுமிபதின்றது பிராமின் தான் வைக்கிற அந்த பேர். ஸோ இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா 99% இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பிராமின்ஸ் தான் இன்னொரு வெப்சைட்டில் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தையும் வந்து சூப்பராக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், கிரிக்கெட் இஸ் அ கேம் வேர் 11 பிராமின்ஸ் பிளே அண்ட் 11 மில்லியன் பகுஜன் ஃபுல்ஸ் வாட்ச். ஸோ 11 மில்லியன் மக்கள் வந்து 11 மில்லியன் பிராமின்ஸ் விளையாடுறதான் பார்க்குறாங்க தவிர இது வந்து ஒரு கேமே இல்லை. மொத்தத்தில் சொல்லணும்னா முட்டா புண்டத்தனமாக தான் நம்ம இதை பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்து நீங்கள் கேட்கலாம், எப்பட்றா நீ இது வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற சச்சின் டெண்டுல்கர், சுனில் கவாஸ்கர், சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட், ரோஹித் சர்மா, அப்புறம் அந்த விராட் கோலி, மகேந்திர சிங் தோனி, இவங்கெல்லாம் ஓசி அப்பர் கேஸ்ட், அடுத்ததாக வந்து பிராமின். ஸோ இந்த மாதிரி தான் இருக்காங்க முழுக்க முழுக்க வந்து இந்த டீம் வந்து பிராமின் தான். நம்ம ஆரம்ப காலத்திலேருந்தே வருவோமே, ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க வந்து பிஷன் சிங் பேடி, மன்சூர் அலிஹான் பட்டோடி, சலீம் துர்ரானி, ஃபரூக் அல் இன்ஜினியர், இப்படி முஸ்லீம் பிளேயர்ஸ் தான் நிறையா இருந்தாங்க. அது போக கிறிஸ்டின் பிளேயர்ஸ் இருந்தாங்க, ரோஜர் ஃபின்னியெல்லாம் இருந்தார். ஆனால் அதுக்கு அடுத்த காலம் என்ன ஆச்சுன்னா, 1983 அப்புறம் கபில் தேவ் வந்து வேர்ல்டு கப்பை ஜெயித்ததுக்கப்புறம் முகமது அசாருதீன் வந்தார், அதுக்கப்புறத்துலேருந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிராமின்ஸ் தான் முழுக்க முழுக்க இருக்காங்க. சச்சின் டெண்டுல்கரும் பிராமின் தான், அவர் மராத்தா பிராமின். ரோஹித் சர்மா மராத்தா பிராமின். பெங்காலி பிராமின் யாருன்னா சௌரவ் கங்குலி. இன்னொரு விஷயம், இந்த கங்குலி, கர், ஷர்மா, இந்த மாதிரி சர்நேம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வித்தியாசமான சர்நேம், இதெல்லாம் பிராமின்ஸில் மட்டும்தான் வைப்பாங்க. ஒருத்தன் வந்து கேட்குறான், ஷர்மானா பிராமின் இல்லை, நீ எப்படி சொல்கிறேன்னு. நான் தான் சொன்னேன் டே புண்டை, ஷர்மானா பிராமினில் மட்டும்தான் வைப்பான்னு. ஸோ அடுத்ததாக அகர்வாலாக இருக்கட்டும், பாண்டேவாக இருக்கட்டும், இதெல்லாம் பிராமின், அதில் தான் சேரும், பிராமின் ஓசியில் தான் சேரும். ஆனால் இதெல்லாம் புரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கிரிக்கெட்டை தான் வந்து முழு வீச்சாக உட்காந்து பார்க்குறோம். அப்புறம் இந்த ரீசனாக வந்து வேர்ல்டு கப்பில் டீம் தோற்று போச்சுருந்தாங்க, டோனி வந்து கண்ணீர் விட்டு அழுதாருன்னு. அப்படி பார்த்தா எனக்கு ஒன்று தெரிலடா, முட்டா புண்டைகளா, ஒரு பொண்ணை வந்து 4 பேர் கற்பழித்து சீரழிக்கிறாங்க, அந்த பொண்ணு கண்ணீரில் வீடியோ விடுது, அந்த பொண்ணு வந்து கதறி அழுகுது, ஆனால் அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கண்ணீர் புண்டை வரலையா? ஷேர் சாட்டு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அந்த இந்த சோஷியல் மீடியா எல்லா புண்டையிலையும் வந்து டோனி டோனின்னு போடுறீங்க. யாராவது பெத்த தாய்க்கு வந்து நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களாடா, முட்டா புண்டைகளா? பிராமின் விளையாடுறது உங்களுக்கு அப்படி இருக்குது, அதாவது அவன் சூத்து, அவன் சுண்ணி வந்து அவங்களுக்கு நல்லா வாயில் வச்சு விடுறானோ,
என் ஃப்ரெண்டை பற்றி இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன், அவன் இதை கேட்டால் வந்து அவனுக்கு ஒரு பாரம் குறையும். அவன் வந்து நான் வந்து 2015 வந்து நான் காலேஜ் சேர்ந்தேன், அப்போயே வந்து எனக்கு கிரிக்கெட்டில் சேரணும்னு ஆசை. ஆனால் எனக்கு ஒருத்தவர் சொன்னார், காலையில் வந்து கிளப் மேட்ச் விளையாடுறவர் சொன்னார், தம்பி நீ நல்லா படிக்கிற அதனால் வேணாம், இந்த ஃபீல்டு உனக்கு வேணாம், நீ படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்து, நீ என்ன தான் நல்லா விளையாண்டாலும் இது மதுரையில் 18 விளையாடுற ஒரு கிளப்பு டீம் மெம்பர் சொன்னது. அவர் தான் இப்போ அந்த கிளப் டீமுக்கே ஹெட்டு. அவர் என்ன சொன்னார்னா, நீ படிப்பை மட்டும் பாரு, இல்லை வேறு ஃபீல்டை கூட பாரு, தயவு செஞ்சு இதில் மட்டும் போகாத, இதில் நீ எவ்வளோ தான் அதாவது 100%க்கு 100% வந்து நீ பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவன் 99 பண்ணியிருப்பான், அவனை தான் உள்ள தூக்கி போடுவான், உன்னை சப்ஸ்டியூட்டாக ஜீவா படத்தில் பார்க்குற மாதிரி உட்கார வச்சுருவான்னு. ஸோ இதான் உண்மை. என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது என்னென்னு சொல்லிடுறேன். நீங்கள் வெங்கட்ராகவன் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரையிலிருந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு போனவர். அவர் வக்போர்டு காலேஜில் தான் கிளப் மேட்ச் விளையாண்டுட்டு இருந்தார். ஸோ அவர்கிட்ட போய் என் ஃப்ரெண்டு வந்து TNPL ஃபஸ்ட்டு சீசன் 2015-2014 தான் ஆரம்பிச்சது. அப்போ வந்து போய் கேட்டான், திண்டுக்கல் நத்தம் கிரவுண்டில் தான் ஆடிஷன் நடந்தது. அப்போ வந்து இந்த ஆள் கண்டுக்கவே இல்லை, இவனு எவ்வளோ சொல்லி பார்த்தான், நான் வக்போர்டு காலேஜ்லேருந்து வர்றேன், ஆனால் கண்டுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்தபடியாக இவங்க ஏன் வந்து பிராமின்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு ஒருத்தருக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு. முக்கிய விஷயம் அவங்ககிட்ட இருக்கிறது என்னன்னா, ஜி ஒரு பணம். பணம் இருக்கிறனால எதை வேணாலும் சாதிக்கலாம், பணம் என்றால் பிணமும் வாதித்திருக்கும், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ பணம் இருக்கிறனால தான் கிரிக்கெட்டில் அவங்களால சாதிக்க முடியாது, சாதிக்க முடியுது. ஏன்னா கிரிக்கெட் கிட்டே வந்து குறைஞ்சது 10,000 ரூபா. ஸோ அதை வாங்கணுன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது. ஆனால் நம்மளை மாதிரி பிசி ஓபிசி எஸ்சி எஸ்டி பசங்கள்கிட்ட வந்து அந்தளவுக்கு பணம் இல்லை. அந்தளவு வந்து அப்படியே ஸ்கூலில் எவனாவது வந்தாலும் இந்த பிரின்ஸிபல் புண்டைங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கண்ணா ஜி, அதை அப்படியே விற்றுடுறாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வச்சுக்கிறாங்க, அவன் பிள்ளைக்கும் அவன் பிள்ளைய விளையாட வர்றான். அப்புறம் நம்ம எல்லாம் நக்கிட்டு தான் போகணும். ஆனால் நம்ம எல்லாம் இதப்பா என்ன பண்ணுறோன்னா, கிரிக்கெட் வந்து உயிராக நேசிக்கிறோம். அதுக்கப்புறம் பாரத் ஆர்மின்னு பேரெல்லாம், ஆர்மினா என்னன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு நீங்கள்லாம் என்சிசியில் இருந்திருக்கீங்களா? என்சிசியில் இருந்து பாருங்கள், அப்போ தெரியும். அதை விட மோசம் ஆர்மி, எப்போ எதிராளி சுடுவானே தெரியாது, பனிலேயும் மலையிலேயே நிற்கணும். அவங்களெல்லாம் ஆர்மியை மதிக்கிறதே இல்லைன்னா பாரத் ஆர்மியா ஒம்மால. ஸோ இதுதான் இந்த வீடியோ. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இதுக்கு மேலே வந்து நம்ம நேஷனல் கேமான ஹாக்கியை கூட நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம், கிரிக்கெட் முக்கியத்துவம் கொடுக்குறோம், கிரிக்கெட் முக்கியத்துவம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் மறக்கிறோம். இங்கிலாண்டில் கூட இந்த பிரச்சனை இல்லை, நம்மளை அடிமைப்படுத்தின இங்கிலாண்டில் கூட பிரச்சனை இல்லை. ஜோஃப்ரா ஆர்ச்சரை இப்போவே விளையாட விட்டாங்க. கிட்டத்தட்ட 7 அவர் விளையாடணும் இங்கிலாந்து கிரிக்கெட் கவுண்டி போட்டியில். ஆனால் இப்போயே அவரை திறமையை பார்த்து விட்டாங்க. ஆனால் இங்கே வந்து திறமையை மதிக்கிறதே இல்லை. ராய்டு ரிட்டைர்மெண்ட் ஆனதே இதுக்கு ஒரு சாட்சி. முட்டா புண்டைகளா இது, எனக்கு வீடியோ